வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு கர்ப்பமாவதற்கான முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்க்க போகிறோம். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், ஃபோன் கன்சல்டேஷன். அதில் வந்து அவர் கேட்டது, அவருக்கு உடலுறவு செய்யும் பொழுது அந்த விந்து வந்த பின்ன செக்ஸை தொடர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, அதில் ஆனந்தமும் அதிகமாக இருக்குது, அது செய்யலாமா கூடாதா, குழந்தை ஆகிறதுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ யோனிக்குழாய் இது, இதன் வழியாக ஆணுறுப்பு உள்ள வருது. இந்த இடத்துல நீங்கள் விந்து விடுறீங்க. அப்போ இந்த விந்து கெட்டியாகி பின் நீர்த்து போய் அதுலேருந்து விந்தணுக்கள் இதுக்குள்ளே ஏற ஆரம்பித்து கருமுட்டை அடையும். அந்த விந்து வந்த பின்ன ஆண் உறுப்பு சிறிதளவு விரைப்பு இருக்கும். அந்த விரைப்பு தன்மையை வச்சுட்டு செக்ஸ் உறவில் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிற மூமெண்ட் கொடுக்கும் பொழுது உள்ளே இருக்கிற விந்து வெளியே தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் யூஸ்வலாக குழந்தை எதிர்பார்த்திருக்கிற தம்பதிகளுக்கு அந்த விந்து வந்த பின்ன அந்த உறுப்பு சுருங்குற வரைக்கும் உள்ளே அமைதியாக வச்சுருந்துட்டு பின்பு உறுப்பை வெளியில் எடுத்துக்கணும்.